ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய நியூ ஹோம் டூர் தான். இதை வந்து நாங்கள் ஷிஃப்டிங்கிலேருந்தே நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப சின்ன ஒரு வீடியோ தான், 4 மினிட்ஸ் வீடியோ. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டஃப்பான ஒர்க்லேயும் நான் ஜாலியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேக்கிங்லாம் உண்மையிலேயே ஒரு தலைவலி பிடிச்சது தாங்க. எப்போவுமே வந்துட்டு வீடு ஷிஃப்டிங் அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப கஷ்டம். இப்போ ஓரளவு இந்த வீடு கம்ஃபர்டபுள் எங்களுக்கு, இனிமேல் மாற மாட்டோம். ஸோ இந்த வீடு வந்து நாங்கள் ஷிஃப்டிங் ஆகிறப்போ எல்லாம் பேக் பண்ணி வச்ச பழைய வீடோட வீடியோ தான் இது. எப்படி மூட்டை மூட்டையாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து இந்த வாட்டி சொன்ன ஆளுங்க வந்து பேக் அண்ட் மூவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக உடையாமல் பத்திரமாக நீட்டாக ஒரே ஷிஃப்டிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 350 ரியால், எங்களுக்கு ஒரே ஷிஃப்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் வெயிட்டான திங்ஸ் எல்லாமே, அதனால நாங்கள் 100 ரியால் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா சேஃபாக உங்களுக்கு கொண்டு வந்து இறக்கி தருவாங்க. அப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள், கச்சை கச்சை கச்சன்னு இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அழகாக பாருங்கள், அவங்களே வந்து கவர்ஸ்லாம் ஓப்பனாக இருந்தால் கூட கெட்டி கட்டி அழகாக அடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம புது வீடு வந்து நிறைய அங்கேயும் வேலை இருக்குது, அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் புது வீட்டோட பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்துட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டி இருந்துச்சு, ஏன்னா நிறைய பூச்சியெல்லாம் இருந்தது, பெயிண்ட்டும் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் வந்து அடிக்க சொன்னோம். அவங்க ரெண்டு பேர் தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அங்கே நிற்கிறவங்க ரொம்ப நீட்டாகவே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கார்பெட் பவுடர்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து லாவெண்டர் ஃப்ளேவர் நாங்கள் வாங்கினோம். அந்த பவுடர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக்யூம் கிளீனர் வச்சு அந்த பவுடரை எடுத்தோம் அப்படின்னா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் கார்பெட்டும் நல்லாவே க்ளீன் ஆகிடும். நீங்கள் கார்பெட் போட்ட வீட்டுக்கு போகிறீங்க, க்ளீன் பண்ணுறது எப்படின்னு யோசித்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஐடியா. எவ்வளோ நீட்டாக கிளியராக போகுது பாருங்கள். பவுடர் போட்டு ஆனால் இப்படி திட்டுத்திட்டா போடக்கூடாது, இன்னுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி போடணும்னா போடலாம். போட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக்யூம் போட்டு எடுத்துடலாம். இதுதான் இந்த பவுடர், லாவெண்டர் அண்ட் வெனிலா ஃப்ளேவர். நீங்களும் வாங்கினீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வாங்குங்க. இப்போது சிம்பிளாக ரூமை செட் பண்ணியிருந்த வீடியோ இது. இன்னும் நிறைய எடிஷன் இருக்குது, நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக ஷார்ட்டாக நான் காமிக்கிறேன். இதுதான் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் வீடை. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஸ்மைலிங்.